வணக்கம், வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ், உடன் வழங்குவோர் லெவ் ஸ்டான்ஸ்டன் காஃபி. ஐயையோ ஆனந்தமே. அசர், என்ன ஷோக்கு இந்த கெட்டப்ல வந்திருக்க? வாட் யூ மீன்? இந்த கெட்டப்ப இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஃபேமஸ் ஆகின ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்திருக்காரு. அவரை இம்ப்ரெஸ் பண்ண தான் நான் இந்த கெட்டப்போட வந்திருக்கேன். இங்க பாரு, யார் யார் எது எது பண்ணா நல்லா இருக்குமோ அவங்க அவங்க அதை அது பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த கெட்டப்ப அவருக்கு தான் நல்லா இருக்கும். கரெக்ட். அவர் யாரு அப்படிங்கறத நானே சொல்லிடுறேன். அதாவது பொங்கல்லாம் பானை, இவரோட பெட்டு யானை. இவருடைய அந்த உழைப்பை பார்த்துட்டு எல்லாரும் இவன் வேற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இவருடைய அழகை பார்த்துட்டு வெள்ளக்கார துரை அப்படின்னு சொன்னாங்க. வீர சிவாஜியுடைய பேரை நடிப்புல இவர் ஒரு சூரன். ஆமா சார், நீ சொன்ன படங்கள் மூலமா ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ண இவரு இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியை என்டர்டெயின் பண்ண வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் விக்ரம் பிரபு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. மிகப்பெரிய ஃபேன் நாங்க. ஓ, தேங்க் யூ. சோ இந்த கெட்டப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, நல்லா இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த மாதிரி லுங்கி வேஷ்டி என்ன வேணாலும் எங்க வேணாலும் எப்போ வேணாலும் போடலாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். பட் இருந்தாலும் இதை நான் வந்து அயன் பண்ண கொடுக்கலான்னு இருக்கேன். கொடுத்துடா ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய், டேக் திஸ். யா, அண்ட் என்றும் நாங்கள் பார்க்கும்போது அந்த ஒரே பொலிவோட அப்படி ஒரே பிரகாசத்தோட இருக்கீங்க. பட் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் பற்றி சொல்லுங்க ப்ரோ. அதான் அகேன், இது வந்து ஒரு புது முயற்சி எனக்கு. இப்படி இந்த இப்படி படம் ஒன்று பண்ணும்போது இந்த படத்தை யார் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களோட ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிற ஒரு ஒரு இதுதான், ஒரு மைண்ட் செட். ஸோ அந்த விதத்தில் முத்தையா சாரோட ஒர்க் பண்ணேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சன் என்டர்டெயின்மெண்ட்டோட படம். ஸோ அது கரெக்டாக பார்த்துப்பாங்க, கரெக்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இறங்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த டைம், இந்த கொரோனா டைமில் கரெக்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டோம் அந்த மதுரையில். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் அவங்களோட 100% கொடுக்குற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ இந்த கேரக்டரை கரெக்டாக பண்ணும், அழகாக பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு போனேன். ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். ஓகே. ஸோ எஸ், நீங்களாம் பார்க்கும்போது தெரியும் கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த டாப்பிக்கை கேட்டோடனே புலிக்குத்தி பாண்டி அப்படின்னு கேட்டோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு இது ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் அது கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது கடவுள் பெயர், நிறைய கோயில்கள் இருக்குது இங்கேயே நிறைய கோயில் இருக்குது புலிக்குத்தி கோயில்கள். ஸோ அது வந்து, ஸோ அந்த கேரக்டர், எனக்கு கதை சொன்னோன்னே அந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நேம் வேணும்னு தெரியும். இதில் என் கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோனோட கேரக்டராக இருக்கட்டும், இல்லை இன்னும் ரெண்டு மூணு பேரோட கேரக்டராக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். ஸோ பிகாஸ் அந்த கேரக்டர் சுற்றி தான் கதை நடக்குது. அண்ட் இட்ஸ் வெரி கேரக்டர் ட்ரிவன் மூவி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு டைட்டிலுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டில் இந்த படத்துக்கு. ஏன்னா என்ன சொல்ல வராரோ அது நல்லபடியாக சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான டைட்டிலாக இருக்கு. ஊருக்குள்ளே அவன் தப்பானாலும் அடிப்பியாமணியே, அவ்வளோ பெரிய சண்டீராடானே. அண்ட் டாக்கிங் அபவுட் லக்ஷ்மி மேனன், புலிக்குத்தி பாண்டியிலே இப்போ பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி கும்கியில் பண்ணியிருந்தீங்க. அப்போ இருந்த லக்ஷ்மி மேனனுக்கும் இப்போ இருக்கிற லக்ஷ்மி மேனனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? ஐ திங்க் தான் ஷி இஸ் மெச்சர்ட் அ லாட் ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் ஒரு சீன் சொல்லும் போது ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ரொம்ப குவாய்ட்டாக இருந்தாங்க கும்கி போது. பட் இப்போது அஃப்கோர்ஸ் ஐ திங்க் என்ன தான் மலையாளமாக இருந்தால் கூட அவங்க ஷீ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசுகிறாங்க தமிழ். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு லாங்குவேஜ் கஷ்டமாக இருந்துச்சுனாலே குவைட்டாக இருவோம். அந்த விதத்தில் தான் இருந்தாங்க. இப்போது ஷி இஸ் மோர் யூனோ கேட்டுட்டு ஈஸியாக பேசுகிறாங்க. ஸோ அதுவே பெரிய விஷயம். கண்ணடிய பார்க்க வச்சானே, பத்து முறை பவுடர் அள்ளி பூச வச்சானே, வித விதமா வெக்கப்பட கத்து தந்தானே, ரக ரகமா கனவுல தான் முத்து தந்தானே. ஏ பம்பரமா என்ன அவ ஆக்கி போட்டானே, அவ பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே. ஏ பம்பரமா என்ன அவ ஆக்கி போட்டானே, அவ பார்வையால கட்டி வச்சு சுத்த விட்டானே. கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மண் சார்ந்த படமா இருக்கு. சோ நீங்க வந்துட்டு ஏதாவது ஹோம்வொர்க் பண்ணிருப்பீங்க ஒவ்வொரு படத்துலயும். இந்த படத்துல இந்த லுக்குக்காக எந்தெந்த மாதிரியான ஹோம்வொர்க்ஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க? லுக்கு ஃபர்ஸ்டே டைரக்டர் சொல்லிட்டாரு, சார் எனக்கு நீங்க இவ்வளவுதான் தாடி வச்சிருக்கீங்க, எனக்கு நீங்க இவ்வளவு வச்சாலும் பரவாயில்ல.
சரி முடிய அப்போ இவ்வளோ வச்சாலும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னார். ஸோ சரி லுக்காக அவர் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அண்டு யோசித்தேன், சரி இது வந்து மதுரையில் நிறையா ஃபேமிலி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ என்னென்னா இப்போ போய் ஷூட் பண்ண போது அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ண முடியாது வந்து இந்த பிகாஸ் ஆஃப் ஆல் தி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் சேஃப்டிக்காக. பட் மேக்ஸிமம் என்ன பண்ண, நம்ம டைரக்டரே வந்து மதுரையால் தான். ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அவர் எப்படி பேசுகிறாரு, அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படிங்கிறது, அவர் ஒரு மாதிரி நேசலாக பேசுவார். ஸோ இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த அந்த விஷயங்கள் வந்து அவரை கொஞ்சம் பேச சொல்லுவேன், ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுவேன் பிட்வீன் ஷூட்ஸ், ஷூட்டிங் இல்லாத போது கூட வி வில் கீப் டாக்கிங். ஸோ ஹீ வாஸ் மை கேரக்டர் ஸ்டடி ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் அவர் இந்த கேரக்டர்லேருந்து என்ன வேணும் அப்படிங்கிறது நிறைய கேள்வி கேட்பேன், அதுவும் சொல்லுவார். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர். எனக்கு நல்லவன் அடித்து பழக்கம், நல்லவனுக்காக அடிச்சுதான் பழக்கம். ஓகே சூப்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது, அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு சன்லேருந்து பேசும்போதே இதுதான் சொன்னாங்க, திஸ் இஸ் ஆர் ஆப்ஷன். அப்படி தியேட்டர்ஸ் திறந்துருந்துச்சுன்னா அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க. பட் நம்ம எல்லாருமே வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், எது செய்ய போகிறோம், எப்படி அடுத்தது நவர போகிறோங்கிற பட்சத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்லி ஓகே என்னையும் இந்த டீமில் ஏற்றுக்கிட்டு இப்படி, ஏன்னா ஐ திங்க் இது ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். சன்னே ஒரு படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் தி மேட் இட் ஃபார் எவ்ரி ஒன் டு வாட்ச், எல்லாரும் ஒரே நேரத்தில் உட்காந்து ஃபேமிலியோட டிவியில் பார்க்குறதுக்காகவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதில் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து மித்தவங்களோட சேஃப்டி மைண்டில் வச்சுக்கிட்டு அதை பண்ணியிருக்கோங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளது பூவாசம் மனசுல தீவீசம் அடமழனப்பால கொடுக்குறகள தோஷம் அடிக்கடி கண் பேசும் அதுதான் சந்தோஷம் அடியே அன்பால எழுதல இதிகாசம் முத்தம் நான் கேட்டு பக்கம் போகையில் புருவம் அருவாட மாறி தொலைக்கும் வேணா வம்புன்னு தூரம் போகையில் உதடு அல்வாவா என்ன அழைக்கும் அவ கூந்தலில தூங்கும் ஒரு பூவா மாற வேணும் அவ கொல்லும் நினப்பு எனக்கு ஒரு நோவா மாற வேணும் அண்ட் முக்கியமான ஒருத்தர் பற்றி கேட்டே ஆகணும், இளைய திலகம் பிரபு சார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் என்ன சொன்னார்? அப்பா எப்போவுமே கேட்பார், நீ எப்போ வில்லேஜ் பேஸ் ரோல் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க. நானும் ஸ்கிரிப்ட் கரெக்டாக அமைஞ்சிச்சுன்னா பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்பாவுக்கு. ஸோ எனக்கு வந்து சரி அப்படி பண்ணும்போது கரெக்டாக பண்ணால் தான் அவங்களும் வந்து அதை வந்து ரொம்ப விமர்சிக்க மாட்டாங்கங்கிற ஒரு பயம் இருக்குது. ஓகே. ஸோ கரெக்டாக இது அமைஞ்சிச்சு. போய் பண்ணிகிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, எப்படி இருக்குது உனக்கு இதெல்லாம் ஸ்லாங்லாம் பிடிக்கிறியா, உனக்கு அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு தான் விட்டேன். ஸோ ஃபஸ்ட் லுக்லேருந்தே ஹீ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சாங்ஸ் போட்டு காமிச்சேன் அவங்களுக்கு. ஹி செட் தம்பி இட்ஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் அண்ட் இஸ் அ மேன் வெரி ஃபியூ வேர்ட்ஸ், கேள்விகள் நிறையா இருக்கும் ஆனால் அப்ரிசியேஷன் ஒன்று ரெண்டு வார்த்தையில் முடிச்சிருவாங்க. So he loved it. ஓகே. அண்ட் முத்தையா சார், அவரோட படங்களுக்கு யாராச்சும் ஸ்டைலிஷாக போனால் தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது லுங்கியெல்லாம் கட்டிட்டு முறுக்கு மிஷியோட தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிராமத்து ஃப்ளேவர் வந்து திரைப்படங்கள் மூலமாக கொடுக்குறது வந்து முத்தையா சார், அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க. நிஜமே சி நம்ம என்ன தான் இங்கே வந்து சிட்டியில் இருந்தாலும் நம்மலாம் தஞ்சாவூர் மதுரை சேலம் இப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அது அந்த அந்த ஒரு மண்வாசனைங்கிறது வந்து அவர்கிட்ட ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. அவரை பார்த்து நான் அப்படியே ரசிப்பேன் அவர் பேசுகிற விதம். சில நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினாலும் எனக்கு புரியாது, ஏன்னா அவர் ரொம்ப அந்த மதுரை ஸ்லாங்கில் பேசுவார். அந்த வேர்ட்ஸே வந்து சாதாரண வார்த்தை தான் சொல்லுவார், ஆனால் அவர் அந்த ஸ்லாங் சொல்லும்போது அது அந்த வார்த்தை தானா இல்லையான்னு நம்மளுக்கே டவுட் வரும். பட் அது அவர் அவரை ஒட்டி மதுரையை ஒட்டி அவர் அண்டு அதுக்குள்ளே அவ்வளோ கதைகள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு சினிமா மீடியமில் வந்து காமிக்கணுங்கிற
ஒரு எண்ணத்தோடு வரப்போதே அது ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம். அஃப்கோர்ஸ் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ஸ். இவரோட டேஸ்ட் அவருக்கு என்னன்னு அவருக்கு தெரியுது, ஆனால் அது பண்ணுறாரு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் ப்ரூவன் ஹிம்செல்ஃப். ஒவ்வொரு படத்துலையும் அது ப்ரூவ் பண்ணுறாரு. இந்த ஃபேமிலி சீன்ஸ் இதெல்லாம் வந்து அவர் ரொம்ப ஈஸியாக வருது. எனக்கு வந்து அது 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 புரிஞ்சுக்கிட்டு அது உள்ளர இறங்கி அதை வந்து எப்படி அந்த இமோஷன் அது உள்ளர ஓடுறதுங்கிறது கொஞ்சம் ஃபஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அவர் அதை எப்படி சொல்கிறாரோ, அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ண போதே அதுக்குள்ளார எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறத வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஸோ அந்த 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 அழகை வெளிப்படுத்துறதுலே நம்மளுக்கும் வந்து ஓகே வி ஹவ் டு பி பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிறதுல இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இஸ் வண்டர்ஃபுல் டைரக்டர். அண்ட் சும்மா ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு இல்லாமல் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் ஹீஸ் அமேசிங். லைக் ஹீ நோஸ் எனக்கு இந்த மாதிரியே ஷார்ட் வேணும், இங்கேருந்து இந்த இந்த சீன்லேருந்து இதுக்கு வரப்போது எனக்கு இப்படி தான் ஒரு ட்ரான்ஸிஷன் வேணுங்கிறதுல வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஓகே, ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் வர்க்கிங். சூப்பர். அதே மாதிரி எல்லா ஹீரோஸ்க்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீமில் வச்சுருப்பீங்க, அது என்ன ரோல், எந்த மாதிரியான கேரக்டர்? ஆக்சுவலி புலிகுத்தி பாண்டேங்கிறது வந்து நான் யோசிக்கவே இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ திஸ் வுட் பி ஒன் ஆஃப் மை டாப் ட்ரீம் ரோல்ஸ் கூட சொல்லுவேன். இப்போ நீ அடிச்சு பிடிச்சி கேஸ் போட சொல்லி கொடுத்துருக்கியே, அது யார் ஆளுக்கு தெரியுமா? ஏற்கனவே பிரபு சாலமன் சார் வந்து சொல்லியிருக்காரு, யானை மேலே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படி கீழே வந்தாலே முதுகெலாம் நமக்கு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடுறோன்ட்டு. நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் காயங்கள் அடி தெலும்பு இருக்குதா? சண்டைனா சட்டை கிளி தானே செய்யும் சொல்லுவோம். இந்த படத்தில் என்ன ஆச்சு? ஸ்டன்ஸ் போது அடிபடாமல் இருக்கிறது தான் வேலையை, அது வந்து மாஸ்டர் பார்த்துப்பார். ஓகே, ஸோ நம்ம அவர் கொரியோகிராஃப் பண்ணுற ஸ்டண்ட்டை கரெக்டாக செய்யணும். எனக்கு ஸ்டன்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து ஃபைட்டர்ஸாக இருந்தாலும் ஃபைட்டர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப நினைப்பேன். இந்த டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் டச் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து எனக்கு தெரியும், இது வந்து சினிமா. சினிமாவில் நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணால் போதும், அடியில் அடியெலாம் யாருக்கும் பட வேணான்னு நினைப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இது ஸ்டன்ட் பண்ணும்போது மட்டும் தான் இந்த பாலிசியா, இல்லை ரொமான்ஸ் பண்ணும்போதும் கடைப்பிடிச்சிங்களா? இல்லை, அது அதுக்கு அந்த அந்த பாலிசி இருக்குது. பட் ஆனால் ஸ்டன்ட்ஸுங்கிற போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஈஸியாக எனக்கே நிறைய இன்ஜுரிஸாக இருக்குது, அது ஜாஸ்தி பேசினதில்லை. பட் ஒவ்வொரு சில நேரத்தில் இன்ஜுரிஸ்லாம் ஐவ் ஹேட் 3 இயர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் இன்ஜுரி. ஸோ அதனால் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ ஐ நோ ஸ்டன்ட்னா பார்த்து பண்ணும் அப்படின்னு தெரியும். ஓகே, அண்ட் பிரபு சார் வீட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே பழைய வடிவேல் சார் மாதிரி போனால் திரும்பி வரும்போது புது வடிவேல் சார் மாதிரி குண்டாக வந்துடுவாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அவருடைய ஃபீடிங்லேருந்து எப்படி நீங்கள் தப்பிச்சு இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க? இல்லை, அது கஷ்டம்தான். ஏன்னா சாப்பாடு எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நானும் இதோடு ரொம்ப பெருசாலாம் இருந்திருக்கேன். ஆனால் என்ன, கொஞ்சம் நல்லா சாப்பிட்றது கொஞ்சம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷலான விஷயம் பண்ண போகிறோம், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இதோ. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஆனால் எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக சொல்லணும். ஓகே ஓகே. ஸோ நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டுருவேன், அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் வந்து எழுதி வச்சிருவீங்க. நான் ரெண்டாவது கேள்வி கேட்கும் போது தான் அந்த ஆன்சரை நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க. ஓகே ஓகே. அந்த ஆன்சரை நீங்களே சொன்னதாக நினச்சிட்டு எங்களுக்கு வந்து ஒரு விளக்க உரை கொடுக்கணும். ஓகே, ரெடி? ஸோ என்னுடைய குவஸ்டின் மானிட்டர் நான் எடுத்துடுறேன். உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஆக்டர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார்? எழுதிட்டீங்களா? ஆனால் அந்த ஆன்சர் நீங்கள் இப்போ தான் ரிவீல் பண்ண போகிறீங்க. பை த வே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்த வருஷம் என்னோட போட்டியாளர், காம்படேட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது யாருன்னு பார்த்துடலாம். ஓ, இப்படியே அப்படி போட்டு வாங்குறீங்க. ஓகே, துல்கர். துல்கர் துல்கர் ஏன் உங்களுடைய போட்டி நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கேள்வி எழுதுனது பரவாயில்ல. இல்லை, ஃப்ரெண்டு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் இன்னொருத்தர் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வி கீப் புஷிங் ஈச் அதர். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் காம்படிஷன் இருக்கலாம், தப்பு இல்லை, பொறாமல் தான் இருக்க. தப்பு இல்லை, ஆமாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அடுத்த கேள்வி என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் ஆன்சர் நீங்கள் எழுதிடுங்க இப்போ நான் கேட்ட கேள்விக்கு. சரி, யார் உங்களுடைய காம்படேட்டர் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓ, அது எழுது, அதுக்கு தான் நீங்கள் எழுதணும். ஓ, இப்போ அதுக்கு இது எழுது, அதுக்கு எழுதணும். எழுதுது, அது இல்லையே, யாரும் இல்லையே, என்ன வேணா எழுதலாம். ஓகே ஆ ஓகே. அண்ட் உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வில்லனா நான் நடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? எனக்கு நானே வில்லன், எனக்கு நானே ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டீங்க. சூப்பர், டபுள் ஆக்ஷன், எந்திரன் திரைப்படம் மாதிரி.
பண்ணலாம். அண்ட் நான் இப்போ கேட்ட கேள்வி ஞாபகம் நினைக்கிறேன், அதுக்கான ஆன்சர் எழுதி வச்சிருங்க, ஏன்னா அதை நோக்கி ஒரு கேள்வி பாய போகுது. என்ன கேள்வி கேட்டீங்க? யாருக்கு நீங்கள் வில்லனாக நடிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு. ஆ ஓகே, அந்த ஆன்சருக்கான கேள்வி என்னங்கிறத நான் படிக்கிறேன். 30 Days புக் ஆஃப் ஆக்டிங், நடிப்பை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற புக்கை இவருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, யார் அவர் பார்த்துடலாம் அழிச்சிடலாமா? அதை நாங்கள் மாற்றி ஆகணும். இது கற்பனையே, அதனால் நீங்கள் தாராளமாக காமிக்கலாம். அவரோட புக்கு தான் நாங்க வாங்கணும். எதனால நீங்க அவருக்கு வந்து அந்த புக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல, அவருக்கு எகேன்ஸ்டா வில்லன் நடிச்சா நல்லா இருக்கும். ஓ அப்படி? ஆமா. ஓகே, இதுக்கு நான் அது சொல்ல விரும்பல. யாஸ்க்கு புசுக்கா கேளுங்க. ஓகே, இப்போ அந்த கேள்வி நீங்க ஆன்சர் பண்ணிருங்க. அடுத்த ஒரு கேள்வி வருது. மொத்தம் 6 கேள்விகள் தான், பயப்பட வேண்டாம். பயப்படலாம், முடிஞ்சிருச்சு. 30 டேஸ் புக் வந்து யாருக்கு கொடுக்க நினைக்கிறீங்க? அதை எழுதிடுங்க. உண்மையாக ஃப்ராங்கான ஆன்சர் எங்களுக்கு வேணும். ஆ ஓகே. ஸோ இவரை வச்சு நான் இந்த வருஷம் ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறது. நீங்கள் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிரேட், சேஃப் ஆன்சர். சேஃபா? ஆமாம். நீங்கள் போன கேள்விக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஆன்சர் எல்லாத்தையும் ஓகே, பட் எப்பயுமே மைசெல்ஃப்னா எப்படி சார் இருக்கிறது? இல்லை இல்லை, ஏன்னா திங்க் நானே நடித்து நானே டைரக்ட் பண்ணுறது கஷ்டம்தான். பட் ஐ திங்க் இட் வில் பி அன் எஃபர்ட், ஏன்னா நிறைய பேர் அது பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஃபைன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே டைரக்ஷன் தெரியும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். நீங்கள் ஒரு படம் உங்களை வச்சே டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி கதையை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இட் வில் பி அ த்ரில்லர். த்ரில்லர்? த்ரில்லர் தான். ஆமாம். ஓ நைஸ். த்ரில்லர் சப்ஜெக்ட் நம்ம வணக்கம் தமிழா செட்டில் சொல்லியிருக்கீங்க, அது அப்படியே நடக்கட்டும் சார். தேங்க் யூ. ஓ கிரேட், சூப்பர். அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், இந்த கேள்விக்கான ஆன்சர் போன கேள்வியோட ஆன்சராக இருக்கணும். ஓகே, என்ன கேள்வி? யாரை வச்சு படம் டைரக்ட் பண்ண விரும்புறீங்க? யூ ஆர் எ டைரக்டர். சோ சோ அதே தான் இருக்கணும். ஓகே, சூப்பர் சார். அடடடடா, இது நோ வாட். ஓகே, டைரக்ட் பண்றது ஐ திங்க் பார்த்துருக்கேன் அவர் எவ்வளோ டைரக்டருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு. எப்படின்னா என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஒரு டைரக்டர் ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அதுக்கு ஒரு மறுபேச்சே இல்லாமல் அப்படியா ஓகே நான் பண்ணுறேன் அப்படி தான் செய்வார். ஸோ அது இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி ஒரு ஒரு ஆக்டர்கிட்ட. அண்ட் அதுவும் அவரோட ஸ்டேட்டஸில் இருக்கும்போது ஐ திங்க் இட் வில் பி வெரி ஈஸி டு ஒர்க் வித். கண்டிப்பாக. ஸோ விக்ரம் பிரபு சார், ரஜினிகாந்த் சார், இந்த காம்பினேஷனில் வந்து அவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர் கொடுப்பீங்க? அவருக்கு எப்படிப்பட்ட கேரக்டர், நம்ம ஒரு ஃபேனாக இருந்தனா அவர் எப்படி காமிக்கணும்னு தெரியும், அந்த மாதிரி தான் நானும். ஸோ அது 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 ஏற்ற மாதிரி இருக்கு. சூப்பர். அண்ட் சூப்பர் ஸ்டார் சார் அண்ட் பிரபு சார் வந்து எவ்வளோ க்ளோஸ்னு எல்லாருக்குமே தெரியும். சைல்ட்ஹுட் மெமரியில் ஏதாச்சும் மறக்க முடியாத சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முத்து படம் பார்க்க போயிருந்தோம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அவர்கிட்ட போய் சொல்லாமா வேணாமாங்கிற ஒரு தயக்கத்திலே நின்னேன். அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு என்ன இதுன்னு கேட்டுருக்கும் போது நான் அதுக்கப்புறம் சொன்னேன், படிப்பை பற்றி கேட்டார், நான் வந்து படத்தை பற்றி சொன்னேன். ஸோ அது அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து நம்மளே ரஜினி சார்கிட்ட போய் படத்தை பற்றி ஒரு விமர்சித்தோமே அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குது. படிப்பை பற்றி கேட்டார், நான் படத்தை பற்றி சொன்னேன். வா, அவர் கூட பேசும்போதே அது ஒரு ஃப்ளோ வந்துருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக விளாண்டீங்க. சூப்பர், தேங்க்யூ. அண்ட் பாய்ஸ் ப்ளீஸ் கிளியர் த ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் புலிக்குத்தி பாண்டி, இந்த திரைப்படத்தை வந்து மேலும் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸை இது எந்த அளவில் என்டர்டெயின் பண்ணும் நீங்கள் நினைக்கிறீங்க? சி, ஏற்கனவே பொங்கல் டிவியில் பார்த்துருப்பீங்க, நிச்சயம் சன் நெக்ஸ்டில் பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு படம் தான், ஏன்னா ஃபேமிலி வேல்யூஸை பற்றி பேசுது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது, அண்டு வாழ்க்கையில் என்ன முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் ஃபேமிலி வேல்யூஸ் நிறைய இருக்கிற படம். அண்ட் அஃப்கோர்ஸ் போர் அடிக்காமல் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிற விதம் இது படத்தில். ஸோ ஆக்ஷன் இருக்குது, வண்டர்ஃபுல் சாங்ஸ் இருக்குது. ஸோ ஜாலியாக பார்க்கணும். அண்ட் இனி ஃப்யூச்சரில் விக்ரம் பிரபு சாருடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன? எஸ் இப்போது பாய்மொழி நீ எனக்குன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம எஸ்ஆர் பிரபு சாரோட ப்ரொடக்ஷனில் டானாக்காரன் அப்படின்னு ஒரு படம், இந்த ரெண்டு படமும், அண்ட் ஆஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன் போயிட்டுருக்கு. சூப்பர். ஸோ இதெல்லாமே ஆன்கோயிங். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் ரொம்ப காத்திருக்கோம். அண்ட் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ்.
அண்ட் இந்த ஷோவை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அசார் மற்றும் ஐஸ்வர்யா முத்துசிவம். இது வணக்கம் தமிழா.